ஹலோ வெல்கம் டு ஷேரன் சமையல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சுட சுட வடையோட உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ நான் இது டூ ஹவர்ஸுக்கு ஊற வச்ச உளுந்து எடுத்துருக்கிறேன் நான் ஆல்ரெடி ஊற வச்சாச்சு நீங்களும் இது மாதிரி ரெண்டு மணி நேரத்துக்கு இந்த உளுந்தை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை நல்லா கழுவிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க மிக்ஸி ஜாரில் நம்ம நார்மலாக அரைக்கிற மாதிரி தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது லைட்டாக உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க தண்ணி தெளித்து தெளித்து அரைக்கணும் இல்லைனா அது ரொம்ப தண்ணி ஆகிடுச்சி அப்படின்னா நம்ம வடை சூடும்போது எல்லா எண்ணெயுமே உறிஞ்சிரும் அதனால் கரெக்டான பதத்தில் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ட்ரையாகவே அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் இது ஒரு பாத்திரத்துக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தண்ணியில் கையை தொட்டுட்டு தொட்டு பார்த்தீங்கன்னா எந்த மாவுமே கையில் ஒட்டாது இப்போ வடை சுடுறதுக்கு மாவு ரெடியாக இருக்குது இது கூட நம்ம பொடியை கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அதனால குழந்தைங்களுக்கு கூட இந்த வடை ரொம்ப விரும்பி சாப்பிட்றனால வெங்காயத்தை கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம் அது கூட பொடியை கட் பண்ண பச்சை மிளகா சேர்த்துருக்கிறேன் அது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணால் சேர்த்துக்கோங்க குழந்தைங்க சாப்பிட மாட்டானா அதை அவாய்ட் பண்ணிடலாம் அது கூட பொடியை கட் பண்ண கருவேப்பில் சேர்த்துருக்கிறேன் கருவேப்பில ரொம்ப வாசனையாக இருக்கும் நம்ம இந்த வடையில் சாப்பிடும்போது அதுவும் குழந்தைங்களுக்கு வேணான்னா அதையும் அவாய்ட் பண்ணிடுங்க அது கூடவே பொடியை கட் பண்ண இஞ்சி சேர்த்துருக்குறேன் இந்த இஞ்சி வந்து வடைக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அதை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா அது நம்ம சாப்பிடும்போது வாயில் வந்துகிட்டே இருக்கும் முழுசாக அதனால் ரொம்ப பொடியாக கட் பண்ணிக்கோங்க அது கூடவே நான் வந்து மிளகு தூள் சேர்த்துருக்குறேன் மிளகு தூளும் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க மிளகா சேர்க்காதவங்க ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கையை லைட்டாக தண்ணியில் தொட்டுட்டு இந்த மாதிரி ஒரே கையிலேயே நம்ம வடை மாதிரி தட்டிடணும் இதுக்கு பிளாஸ்டிக் கவரோ இலையோ எதுவுமே தேவையில்லை லைட்டாக தண்ணியில் தொட்டுட்டு இந்த மாதிரி நடுவில் ஒரு ஹோல் போட்டுருங்க போட்டுட்டு எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சூடாக இருக்கணும் நல்ல சூடான அப்புறமா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு வடையாக அதில் போட்டு எடுத்துடலாம் ரொம்ப ஹையாக இருந்தாலும் கரிஞ்சிடும் ரொம்ப ஸ்லோவாக வச்சாலும் ரொம்ப எண்ணெய் ஊரியும் அதனால் மீடியமான ஒரு ஃப்ளேமில் என்ன சூடாக இருக்கணும் அப்படி இல்லைனா சட்டியில் அடியில் ஃபுல்லாமே நம்ம அந்த வடை மாவு ஃபுல்லாக ஒட்டிவிடும் என்ன சூடாகாமல் போட்டிங்கன்னா அதனால் அதை செக் பண்ணிவிட்டு போடுங்க வடை வந்து ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப ஈஸியான ரெசிபி கூட ஈவினிங்கில் குட்டி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நல்லா சாப்பிடுவாங்க இந்த இந்த வடை ரெசிப்பியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்